வணக்கம். தமிழ்நாடு அரசு கேபிள் டிவியில் ஐபிடிவி வந்து லான்ச் பண்ண போகிறாங்களாம். அதுக்கான டெமோ வந்து சென்னை ட்ரேட் சென்டர் நந்தம்பாக்கத்தில் வந்து வச்சுருந்தாங்க. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது எப்படி இருக்கும், இதில் இந்த வீடியோவில் நிறைய டவுட் வந்து பொதுவாகவே ஒரு ஆடியன்ஸ்க்காகட்டும் இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்காகட்டும் நிறைய டவுட் இருக்கும். அதாவது ஐபிடிவினா என்ன, ஓடிடினா என்ன, ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம், ஓடிடி ஆப்ஸில் சேனல் பார்க்குறாங்கல்ல அப்போ அது ஐபிடிவி கிடையாதா, இதில் இந்த டாக்டிவி ஐபிடிவியில் வந்து இன்னும் என்னென்ன ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, இதில் வந்து ஐபி அப்படின்னும் போது அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டார்கெட்டடாக கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. டார்கெட்டட்னா இப்போ நாம் யூடியூப் ஆட், ஃபேஸ்புக் ஆட்லாம் பார்த்துருப்போம், டார்கெட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதாவது பைக் ஆட்னா ஜென்ஸுக்கு இத்தனை வயசுக்கு இருக்கிறவங்கள்ட்ட காமிக்கணும், இந்தமாரி சமையல் குறிப்பு ஆட்லாம் பார்த்தீங்கன்னா இல்லை ஃபீமேல் காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட்டட் பண்ணுவாங்க. அது லொக்கேஷன் பேஸ்டும் பண்ணுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு சேலத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இந்த ஆட் வியூ ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் டார்கெட்டட் பண்ணிடுவாங்க. இதேமாரி ஆடை இந்த ஐபிடிவிலையும் அந்த சேனல் இன்டர்ஃபேஸில் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதை பற்றி தான் இந்த டாக்டிவி ஐபியை பேக்ரவுண்ட் சாஃப்ட்வேர் டிசைன் பண்ணியிருப்பாங்கள்ல அவர்கள்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நான் வணக்கம். வணக்கம். பேருங்க மணிகண்டன். டாக்டிவிக்கு என்ன ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கீங்க? டாக்டிவி ஐபிடிவிக்கு ஆக்சுவலாக டாக்டிவிக்கு வந்து நம்ம வந்து ஐபிடிவி சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், அதாவது ஐபிடிவி சாஃப்ட்வேர்னா உங்களுக்கான பேக் அண்ட் அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் அப்ளிகேஷன் வந்து நம்ம டெவலப் பண்ணி கொடுத்துருக்குறோம். இப்போ மற்றபடி சர்வர்லாம் அவங்களோட எல்லாமே அவங்களோட தான். இந்த டாக்டிவி ஐபிடிவியில் நீங்கள் என்ன மற்றதுக்கும் இப்போ நிறையா நீங்களே ஐபிடிவி நிறையா பார்த்துருப்பீங்க, இதில் வந்து ப்ளஸ்ஸாக பார்க்குறது அதாவது ஐபிடிவி அப்படின்ற விஷயம் வந்து ஒரு கேபிள் டிவியோட ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி தான் வந்து ஐபிடிவி. ஸோ இந்த அட்வான்ஸ் டெக்னாலஜி அப்படின்னு நம்ம சொல்லும்பொழுது என்ன அட்வான்ஸ்டாக இருக்கும், கேபிள் டிவியில் நம்ம சேனல்ஸ் பார்க்குறோம், அப்போ ஐபிடிவியில் நம்மளும் அதே சேனல்ஸ் தானே பார்க்க போகிறோம் அப்படின்ற விஷயத்தை கேட்டோம்னா, கேபிள் டிவின்றது ஒன் வே கம்யூனிகேஷன், ஐபிடிவின்றது டூ வே கம்யூனிகேஷன். இது டூ வே கம்யூனிகேஷனாக அடிப்படையில் இருக்கிறதுனால இதில் நிறையா விஷயங்கள் நம்ம பண்ண முடியும். உதாரணத்துக்கு இவங்க முதல் சொன்ன மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட், ஒரு டார்கெட்டடாக ஒரு கஸ்டமருக்கு இந்த அட்வர்டைஸ்மெண்ட் தான் கொடுக்கணும் அப்படின்றத செய்யணும்னா டூ வே கம்யூனிகேஷன்னா என்ன அட்வர்டைஸ்மெண்ட்னு சொல்லிருக்கீங்க கிடையாது. இப்போ ஒரு ஆப் ஆன் பண்றீங்க இல்லை ஒரு பாக்ஸை சுவிச் ஆன் பண்றீங்க அப்படின்னா, இப்போ நீங்க சேலத்தில் இருக்கிறீங்கன்னா சேலத்தில் இன்னைக்கு நடக்க போற ஈவெண்ட்டை பத்தியோ இல்லை இன்னைக்கு ஏதாவது ஒரு கம்பெனியோட அட்வர்டைஸ்மெண்ட்டை சேலத்தில் இருக்கிற மக்களுக்கு மட்டும் பூட்டப்ல கொடுக்கலாம், இல்லை நீங்கள் அந்த ஹோம் ஸ்க்ரீனில் வர ஸ்பாட்டில் கொடுக்கலாம். இது மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு நம்ம வெவ்வேறு ஸ்பாட் வச்சுருப்போம். அந்த வெவ்வேறு ஸ்பாட்டில் நீங்கள் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை ஏரியா வைஸோ இல்லை ஒரு யூஸரை பிரதானப்படுத்தியோ உங்களால் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டை கொடுக்க முடியும். ஸோ இது அட்வர்டைஸ்மெண்ட்டுன்ற ஒரு ஆஸ்பெக்டில். இதே வேறு ஆஸ்பெக்டில் என்னெல்லாம் அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னா, நம்ம லைவ் டிவி சேனல்ஸில் கேட்சப் சேனல்ஸ் கொடுக்கலாம், ஃபார்வர்ட் ரீவைண்ட் பண்ணுற மாதிரியான கான்செப்ட் கொடுக்கலாம். அதாவது உதாரணத்துக்கு நேற்று ஒரு ப்ரோக்ராம் நடந்திருக்கு அப்படின்னா அந்த ப்ரோக்ராமை ரீவைண்ட் பண்ணி பார்க்கறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து ஐபிடிவி டெக்னாலஜியில் இருக்குது. இது இல்லாமல் இன்னும் அடிஷ்னலாக வந்து ஆன் டிமாண்ட் கண்டென்ட்ஸ், அதாவது இவங்க கிட்ட இருக்கக்கூடிய மூவிஸோ இல்லை ஏதோ ஒரு சீரியஸோ இல்லை ஏதாவது ஒரு MP3 ஃபைல்ஸையோ நம்ம வந்து ஆடியன்ஸுக்கு நம்மளால் டெலிவரி பண்ண முடியும். இது வந்து பேசிக்காக ஒரு கஸ்டமர் தேவைக்கு இருக்கிற விஷயங்கள். இதில் இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஐபிடிவி இன்னைக்கு ட்ராய் ரெகுலேட்டடில் ஷெடியூல் 10 வந்து செப்டம்பர் மாதம் அமெண்ட்மெண்ட் வந்துருச்சு. இந்த அமெண்ட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, அதாவது டிராஃப்ட் பேப்பர் இருந்தது, டிராஃப்ட் பேப்பருக்கு அப்புறம் அமெண்ட்மெண்ட் வரும்பொழுது அமெண்ட்மெண்ட்டில் நமக்கு யூனிகாஸ்ட் அலோவ் பண்ணாங்க. அந்த டெக்னிக்கல் டீட்டெயில் நம்ம இன்னும் டீப்பாக பேசலாம். இதில் இன்னொரு விஷயம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஆப் பேஸ்டு சொல்யூஷனாகவும் இதை கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஆப் பேஸ்டுன்னா பாக்ஸ் இல்லாமல் நேரடியாக ஆண்ட்ராய்ட் டிவிலேயே இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் ரன் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதில் இருக்குது. ஸோ இதன் காரணமாக இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுன்ற இடத்துல வந்து கஸ்டமரே அவங்க டிவியை வாங்கிட்டாங்கன்னா இந்த செட்டாப் பாக்ஸ்க்கான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து குறையும். எந்த ஆண்ட்ராய்ட் டிவி வித் BIS சர்டிஃபைடு இருந்தது அப்படின்னா அதுக்கு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஐபிடிவி அப்படின்னா இன்ட்ராநெட், இன்டர்நெட் அப்படின்னு சொல்றாங்க. ஐபிடிவி இன்ட்ராநெட்ல தான் வேலை செய்யும். அதை பத்தி ஓகே. இந்த ஐபிடிவி ஓடிடி இதுக்கு இடையில இருக்கிற வித்தியாசம் தான் இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை. இன்னைக்கு ஒரு ஹாட் ஸ்டார் அப்படின்னு கேட்டா ஹாட் ஸ்டார் ஓடிடியா ஐபிடிவியா? ஓடிடி. இதே இடத்துல நான் இந்த கேள்வியை வேற மாதிரி கேட்கணும்னா, ஜியோ டிவி பிளஸ் அப்ளிகேஷன் வந்து ஐபிடிவியா ஓடிடியா? அதை ஏன் ஓடிடினு சொல்றீங்க? இன்டர்நெட் மூலமா வர்க் ஆகுது, என்ன இன்டர்நெட்ல வேணா வர்க் ஆகும். அப்புறம் வந்து சேனல் பார்க்கும்போது ரீடைரக்ட் ஆகும், சன் நெக்ஸ்ட், ஹாட்ஸ்டார் ரீடைரக்ட் ஆகும். அப்போ கண்டென்ட்டோட ஆரிஜினேஷன் ஜியோ டிவில இருந்து வரல, அது ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல இருந்து தான் வருது. இன்னைக்கு நம்ம டாக் டிவில சேனல்ஸ் பார்த்தோம், அந்த சேனல் எங்கிருந்து ஆரிஜினேட் ஆகுது? ஹெடன். அதாவது டாக் டிவியோட ஹெடன்ல இருந்து ஆரிஜினேட் ஆகுது. இப்போ டாக் டிவி ட்ராயில என்ன மாதிரியான ஒரு நிறுவனமா ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க? தே ஆர் டிஜிட்டல் லைசன்ஸ், அதாவது டேஷ்ல MSO லைசன்ஸ் வாங்கி நாங்கள் கண்ட்ரோல் ரூம் போடுறோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த ஷெடியூல் 3, ஷெடியூல் 10 அந்த ட்ராயில சொல்லியிருக்கிறது என்னன்னா, MSO, HITS ஆர் ஐபிடிவி.
இவங்க எல்லாருக்கும் ஒரே ரெகுலேஷன் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல இன்ட்ரானெட்டில் ஐபிடிவியை நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம், சேம் லைக் கேபிள் டிவி. இப்போ ஓடிடின்னும் பொழுது அது கம்ப்ளீட்டாக கிளவுட் பேஸ்டு சொல்யூஷனாக வந்துடுது. இப்போ இந்த ஐபிடிவியில் என்ன இன்ட்ரானெட்னு ஒரு வார்த்தையை சேர்க்குறாங்களே, அப்போ அது என்னன்ற வார்த்தைக்கு வரணும். நம்ம நீங்கள் கண்ட்ரோல் ரூம் இருக்குது, கண்ட்ரோல் ரூமை சேட்டலைட்லேருந்து ஒரு சிக்னலை ரிசீவ் பண்ணுறோம். ஹெட்எண்ட் இருக்குது, ஹெட்எண்டில் ஐஆர்டிஸ் இருக்குது, என்கோடர்ஸ் இருக்குது, ப்ரொஃபஷனல் ஐஆர்டிஸ் இருக்குது, இன்னும் ஹச்டி என்கோடர்ஸ், இது மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும். இதிலிருந்து ஒரு மல்டிகாஸ்ட் யூடிபி ஐபி வரும். இந்த ஐபியை வேறு கேஷ், எஸ்எம்எஸ், பிஎஸ்ஏஎஸ்ஐ இந்த சர்வரோட டேட்டாஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி குவாம்ன்ற ஒரு ப்ராடக்ட் வழியாக நம்ம அதை குவாக்சியல் கேபிளாக மாற்றி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். இதை ஏன் குவாக்சியலாக நம்ம டிஜிட்டலில் மாற்றணும் அப்படின்னா, நம்ம ஒரு 20-30 வருஷமாகவே வந்து அனலாக் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அனலாக நம்ம என்ன பண்ணிட்டோம், ஆர்எஃப்ல கேரி பண்ணி, அதாவது குவாக்சியல் வயருக்குள்ள ஒரு ஃப்ரீக்வன்சிஸை ரன் பண்ணி அதில் ரன் பண்ணுறதுக்கான டிஸ்ட்ரிபியூஷன் பிளாட்ஃபார்மை ரெடி பண்ணிட்டோம். இப்போ குவாக்சியல் கேபிளில் இருந்தோம், அது ஒன் வே கம்யூனிகேஷனாக இருந்தது, அதனால நமக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தது. இப்போது நம்ம ரீசெண்டாக எல்லார் வீட்டுக்கும் ஃபைபர் கொண்டு போகக்கூடிய தொழில்நுட்பத்தை நம்ம பெரும்பாலானோர் அடாப்ட் பண்ணணுன்ற தேவைக்கு வந்துட்டோம். நிறைய பேர் அடாப்ட் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சூழ்நிலைனால எல்லார் வீட்டுக்குள்ளேயும் ஃபைபர் போயிட்டதுனால நமக்கான டூ வே கம்யூனிகேஷன் பாதை உருவாயிருச்சு. அதனால நம்மளால் ஒரு ஐபி டேட்டாவை கஸ்டமர் ரெண்டு வரைக்கும் கொண்டு போகிறதுக்கான ஃபீல்டு டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட் வந்துருச்சு. ஐபியாவே கொண்டு போயிட முடியும். ஸோ இந்த ஐபியாவே கொண்டு போய் சேர்க்கறதுனால தான் ஐபிடிவின்ற விஷயம் வந்து இன்னைக்கு உருவாயிருக்கு. இதுக்கு எக்ஸிஸ்டிங் கண்ட்ரோல் ரூம்லேயே ஒரு சர்வர் ஆட் பண்ணுறது மூலியமாக நம்ம இதை வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணி கண்ட்ரோல் ரூம் ஹெட்லேருந்து நீங்கள் ப்ராசஸ் பண்ணி கொடுத்துட முடியும். இல்லை இன்ட்ரானெட் அப்படின்ற வார்த்தை எங்கே வருது அப்படின்னா, கண்டென்ட் எந்த இடத்துலேருந்து உருவாகுது, டாக்டிவி. நீங்கள் அது உங்கள் வீட்டுக்கு வரணும், சேலத்துக்கு வரணும்னா என்ன பண்ணுறாங்க, அவங்க கண்டென்ட் இருக்குது, சர்வர் அங்கே இருக்குது, அங்கேருந்து ஒரு டேட்டாவை உங்கள் இடத்துக்கு சேலத்துக்கு கொண்டு வராங்க. எதில் கொண்டு வருவாங்க, பி2பியில் கொண்டு வருவாங்க. பி2பி அகைன் என்னது, இன்டர்நெட்டா இன்ட்ரானெட்டா, நம்மளுடைய ஓன் டேட்டா டெலிவரி பண்ணுறதுனால அது வந்து இன்ட்ரானெட், இன்ட்ரானெட் தான். அது ஒரு பைப்லைன், அங்கே என்ன டேட்டா கொடுக்குறீங்களோ அந்த டேட்டா இங்கே வருது. இங்கே உங்கள் சேலத்தோட பைப்புக்கு மட்டும் தான் வாடகை கட்டுறீங்க. சேலத்தில் கொண்டு வந்துட்டாங்க, இதில் மல்டிகாஸ்ட்டில் கொண்டு போகிறாங்களா, யூனிகாஸ்ட்டில் கொண்டு போகிறாங்கன்றதுக்கு ஏற்ற மாதிரி அந்த இடத்துல சர்வர் வைக்கணுமா வைக்கக்கூடாதான்றதெல்லாம் அவங்களோட நெட்ஒர்க் டாப்பாலஜி பொறுத்து அது டிசைட் ஆகும். இப்போ உங்கள் வீடு வரைக்கும் சேனலில் கொண்டு வந்து ஓஎல்டியில் கொடுத்து, ஓஎன்யூவில் கொடுத்து, உங்கள் வீட்டு டிவியில் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி படம் ஓட வச்சிட்டாங்க. நீங்கள் இப்போ கலைஞர் டிவி கிளிக் பண்ணுறீங்க, எங்கேருந்து சேனல் வரும், சேலம் பைப்லைன், என்னோட ஓஎன்யூ. இதில் இன்டர்நெட்டுக்கான தேவைகள் எங்கே இருக்கு, எதுவுமே இல்லை. இதே மாதிரி அந்த ஆப் வந்து இது மூலமா தான் ஃபங்க்ஷன் பண்ணிக்கணும், டேரக்டா வேற கண்டிப்பா ப்ளே ஆகாது, ஆகவும் கூடாது. ஏன் ப்ளே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, ட்ராய் வந்து ரெகுலரேட்டரியை ஃப்ரேம் பண்ணியிருக்கிறதே பைரசி இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இவ்வளோ பெரிய நெட்வொர்க் அந்த ஃப்ரேம் ஸ்ட்ரக்சரையே வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஃப்ரேம் ஸ்ட்ரக்சரில் நீங்கள் இன்டர்நெட் வழியாக ஒரு ஐபிடிவி சேனலை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு எல்லையே கிடையாது. நீங்கள் அதை எந்த நாட்டுக்கு வேணாலும் இதை எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதனால தான் ப்ராட்காஸ்டர்ஸுமே வந்து இந்த ஐபிடிவியில் வந்து ரொம்ப ரொம்ப இந்த ஷெடியூல் 10 வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். ஸோ இது எல்லாமே லோக்கல் ஏரியா நெட்ஒர்க்கில் வேலை செய்யணும், சர்வரும் இன்டர்நெட் இல்லாமல் வேலை செய்யணும், இங்கே இருக்கிற அப்ளிகேஷன் சைடும் இன்டர்நெட் இல்லாமல் வேலை செய்யணும். நம்ம அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு கேபி ஆஃப் இன்டர்நெட் கூட கன்சியூம் பண்ணாது, இது இங்கே இருக்கிற இன்டர்நெட்டுக்கே வேலை இல்லை. இதில் ஆன் டிமாண்ட் கண்டென்ட்டை அந்த சர்வரில் போட்டு வச்சாங்க அப்படின்னாலும் அந்த ஆன் டிமாண்ட் கண்டென்ட்டை நீங்கள் எத்தனை தடவை வேணால் திருப்பி ப்ளே பண்ணி பார்த்துக்க முடியும். ஆன் டிமாண்ட் கண்டென்ட்னா படமோ பாட்டோ இல்லை ஏதாவது ஒரு வீடியோ ஃபைலோ போட்டு வச்சாங்கன்னா அதை என்கிரிப்டட் ஃபார்மெட்டில் உங்களுக்கு வரும், அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். நம்ம இந்தியாவில் ஏன் கேபிள் டிவி இவ்வளவு பிரதானமான ஒரு விஷயமா, இவ்வளவு வருஷம் வந்து ஒரு சஸ்டைனபிள் பிஸ்னஸாக வந்துச்சு அப்படின்னா, கேபிள் டிவி வந்து டீசென்ட்ரலைஸ்டு வே ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன். இப்போ உதாரணத்துக்கு ஜியோ டிவி ப்ளஸ்ஸோ இல்லை ஏதோ ஒரு அப்ளிகேஷன் பார்க்குறீங்க, அந்த அப்ளிகேஷனோட கண்டென்ட் எங்கேருந்து வரும், ஏதாவது ஒரு சென்ட்ரலைஸ்டு டேட்டா சென்டர்லேருந்து வரும். உங்கள் வீட்டில் இருக்கிற கேபிள் டிவி நெட்ஒர்க் அட்லீஸ்ட் தமிழ்நாட்டிலேருந்து உங்களுக்கு ஒரு ரீடிஸ்ட்ரிபியூட்டர் இருந்து உங்களுக்கு, அப்போ இது வந்து டீசென்ட்ரலைஸ்டு வே ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன், அங்கங்கே அந்தந்த கண்டென்ட்டை பாதுகாத்து கொடுக்கறதுக்கு ஒரு ஏற்பாடுகளை பண்ணியிருக்கிறாங்க. இதே மாதிரி தான் ஐபிடிவி ஸ்ட்ரக்சரையும் நம்ம பண்ணணுன்றதுனால தான் இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சருக்குள்ள நம்ம பண்ணி இன்ட்ரானெட் ஐபிடிவி சொல்யூஷன் நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ இன்டர்நெட்ல ஒரு கேவி கூட இன்டர்நெட் கிடையாது, இன்டர்நெட் கிடையாது. நீங்க ஈவனா 4K HD ஃபைல் அவங்க அங்க இருந்து கொடுத்தால் கூட உங்களுக்கு இன்டர்நெட் ஒரு ஹார்ட் டிஸ்க்ல பே பண்ணி வச்சிருக்கிற மாதிரி அங்க சர்வர்ல ஸ்டோர் பண்ணி வச்சிட்டு நம்ம எடுத்து பாத்துக்கிற மாதிரி. லைவ் டிவின்றத நம்ம ப்ராசஸ் பண்ணுவோம், ஸ்டோர் பண்ண மாட்டோம், ஆன் டிமாண்ட் கண்டென்ட் நம்ம ஸ்டோர் பண்ணி கொடுப்போம். டிவில இன்பில்ட்டா பாக்ஸே தேவைங்கிறது ஹார்ட்வேரே தேவை. நிச்சயமா, ஆக்சுவலா நம்ம கவர்மெண்ட் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கிறது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டா இருக்கு. இதில் என்ன மாதிரியான சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துருக்கிறது, இதில் என்ன நிறையா விஷயங்கள் அப்படின்னா, முன்னாடி வந்து இன்டர்ஆப்ரேட்டபிலிட்டி கொண்டு வந்தாங்க, அதாவது செட்டாப் பாக்ஸ் ஒரு நிறுவனத்தில் வாங்கின செட்டாப் பாக்ஸை இன்னொரு நிறுவனத்துக்கும் பயன்படுத்தணும்னு சொன்னாங்க. அது வந்து நாளடைவில் கொஞ்சம் கடினமான வேலையாயிடுச்சு, இன்னும் அது வந்து முடிவுக்கு வரலை. இப்போ இந்த ஐபிடிவி நம்ம கொண்டு வரோம்,
கொண்டு வரும்போது இவங்க என்ன அந்த இன்டராபரேட்டபிலிட்டி பண்ணதுக்கான மூல காரணங்களாக தெரிஞ்சதில் ஒரு ஃபேக்டர் என்னன்னா இவேஸ்ட். அதாவது நிறைய பாக்ஸஸ் வாங்கி ஒரு நெட்வொர்க்ல இருந்து இன்னொரு போனோம்னா அதை தூக்கி குப்பையில போடுறது, அது சும்மா இருக்கும். இது உங்களுக்கும் லாஸ், அது நம்மளோட நேச்சருக்கும் பெரிய லாஸ். இப்போ இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு தான் இப்போ ஐபிடிவியில் இந்த செக்மெண்ட் கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ இதில் நாங்கள் பிஏ சர்டிஃபைடுக்கு மட்டும்தான் கொடுப்போம், நீங்கள் ஆப்ரேட்டராக இருந்தால் சும்மா அப்படியே இன்ஸ்டால் பண்ணிட முடியாது. உங்களோட மேக் டீட்டெயில் எல்லாமே எங்கள் இன்வென்ட்ரிக்கு வந்தால் தான் உங்கள் டிவியில் அது ஆக்டிவேட் ஆகும். இட்ஸ் அ டெக்னாலஜிக்கல் ப்ரொசீஜர், அது எப்பயும் போல் ப்ரொசீடிங்ஸ் இருக்கும். இதில் நீங்கள் என்கிட்ட பிடிக்கல, நீங்கள் வந்து நாங்கள் கொடுக்குற ஐபிடிவி சொல்யூஷன் பிடிக்கல, நீங்கள் கஸ்டமர், நீங்கள் வந்து சேலத்துலேருந்து சென்னை போயிட்டீங்க, சென்னையில் வரும்போது வேறு ஒரு ப்ரொவைடர் கொடுக்குறாரு, அப்போ உங்களால் பண்ணிக்கிற முடியுமான்னு கேட்டால் நிச்சயமாக அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் உங்களுக்கான அதை கஸ்டமருக்கான செலவினங்கள் வந்து குறைஞ்சிடும். இது அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணது கஸ்டமர் டிவியில், ஆமாம், பாக்ஸ் இல்லை. அப்போ அந்த இடத்துல ஆப்ரேட்டரோட வேலை, ஆப்ரேட்டர் மைக்ரேட் ஆகி வந்தாலும் இங்கே இருக்காங்க. இது டைரெக்டாக டாக்டிவியே கஸ்டமருங்களை பிஸ்னஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு சூழல் இருக்கு. ஆக்சுவலாக சூழல் இருக்கா இல்லையா அப்படின்ற கேள்விக்கான பதில் என்னன்னா, அந்த ஃபைபர் அந்த வீட்டுக்கு போகாமல் உங்களால் நிச்சயமாக ஆப்ரேட்டர் இல்லாமல் அந்த ஃபைபரை கொண்டு போக முடியாது. இல்லை நான் கொண்டு போயிடுவேன்னு சொன்னால் ஜியோ கொண்டு போனப்போ இதே கேள்வி நீங்கள் ஜியோ விட்ட கேட்டிங்களா? ஏர்டெல் கொண்டு போனப்போ நீங்கள் எப்படி ஆப்ரேட்டருக்கு எதிராக அந்த ஃபைபரை கொண்டு போய் கஸ்டமர் கொடுத்தீங்கன்னு நீங்கள் ஏர்டெல்கிட்ட கேள்வி கேட்டிங்களா? இல்லை இல்லை, ஆப்ரேட்டருக்கு நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, ஆப்ரேட்டர் இல்லாமல் நேரடியாக ஒரு ப்ரொவைடர் என் கஸ்டமருக்கு வந்துடுறாருன்ற கேள்வி நீங்கள் என்கிட்ட வச்சிங்க. நான் திருப்பி அதே இதை கேட்குறேன், இது புதிதல்ல, ஜியோ ஆல்ரெடி பண்ணியிருக்கிறாங்க, ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் ஆல்ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அன்னைக்கு நீங்கள் அங்கே கேட்டிங்களா? இல்லை இல்லை. ஏன் கேட்கல? கார்ப்பரேட்ன்றதை விட லீகலா இல்லீகலா? லீகல். லீகல். அப்போ ஆமானா? ஆமா. இல்லைனா இல்லை. அது வந்து டாக்டிவிக்கு மட்டும் கிடையாது, பொருந்தாது நீங்க எல்லாத்துக்குமே. எல்லாத்துக்குமே. இப்ப நானும் இந்த தொழிலுக்கு வரேன், நீங்களும் தொழிலுக்கு வரீங்க, ரெண்டு பேரும் லீகலா பண்ணக்கூடிய விஷயங்களை பண்ணலாம். அப்ப நீங்க கடைசியில் இருக்க கஸ்டமருக்கு நேரடியாக கொடுக்கறதுக்கு சட்டத்துல வாய்ப்பு இருக்குன்னா இருக்கு, பண்ணலாம். அதை அந்த நிறுவனம் சார்ந்த விஷயம்தான், நான் நேரடியாக கொடுக்கணுமா ஆப்ரேட்டர் வழியா கொடுக்கணுமா. டாக்டிவியை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், அது ஆப்ரேட்டர் சார்ந்த நிறுவனம், நிச்சயமாக அவங்க ஆப்ரேட்டர் வழியாக கொடுக்கறதுக்கான முயற்சிகள் தான் நிச்சயமாக பண்ணுவாங்க. ஆல்ரெடி காம்படிஷனில் ஐபிடிவின்னு சொல்லிட்டு செவன் பிளே பாக்ஸ் வரைக்கும் சொல்லியிருந்தாங்க, ட்ரிபிள் பிளே போயிட்டு செவன் பிளேயர்லாம் இருந்துச்சு. இது இது எல்லாத்தையும் ஓர கட்டி இப்போ அதில் என்ன சொன்னாங்கன்னா, பாக்ஸ் வைக்கணும், லேண்ட் வரும், 5G வரும், நீங்க கேமரா கனெக்ட் பண்ணிக்கலாம், வயர்லெஸ் கேமரா கனெக்ட் பண்ணிக்கலாம், லேண்ட்லைன் வருவாங்க. ஆனால் இது வந்து இப்போ ஆனால் அவங்க சொல்லும் போது பின்னாடிதான் நம்ம இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறோம். ஐபிடிவிக்கான வேகமும் அதுக்கப்புறம் தான் கூடியிருக்கு. இந்த கான்செப்ட், அதாவது இந்த ஷெட்யூல் பத்தி சொல்லணும்னா, மொத 2019 பிப்ரவரியில நம்ம என்டிஓக்குள்ள கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த அக்டோபர் மாசமே வந்து ஷெட்யூல் 3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னிக்கல் ஆடிட் பேப்பர் கொண்டு வந்தாங்க. அதன்படி என்ன மாதிரியான ஃபிங்கர் பிரிண்டிங் மெத்தட்ஸ் இருக்கணும், எந்த மாதிரியான ஸ்கிராம்பிளிங் மெத்தட்ஸ் இருக்கணும், எஸ்எம்எஸ்ன்றது எப்படி வேலை செய்யணும், கேஷ்ன்றது எப்படி வேலை செய்யணுன்றதை குறிப்பிட்டாங்க. அதில் ஒரு வார்த்தையை சேர்த்துட்டாங்க, ஐபிடிவிக்கும் இந்த ஷெட்யூல் 3 பொருந்தும் அப்படின்ட்டு. ஆனால் இந்த டிடிஹெச் கான்செப்டோ, ஹிட்ஸ் கான்செப்டோ, இல்லை எம்எஸ்ஓ கான்செப்டோ ஒன்று, இது எல்லாமே கேபிள் டிவி முறையில் தான் சேனலை டெலிவரி பண்ணும். ஆனால் ஐபிடிவி மட்டும் 2-way கம்யூனிகேஷன். அப்போ இந்த ஷெட்யூல் 3 இருக்கிற நிறைய விஷயங்களை வந்து இந்த ஐபிடிவியில் சாத்தியப்படுத்துறதுன்றது கடினமான விஷயமா இருந்தது. அப்போ நிறைய பேர் என்ன கேள்வி எழுப்புறாங்கன்னா, இந்த ஷெட்யூல் 3 வந்து ஐபிடிவிக்கு ஆப்டாக இல்லை, நீங்கள் ஏதாவது ப்ராசஸ் பண்ணி இதுக்கு புதுசாக கொண்டு வரணும்னு சொல்லும்போது, ஷெட்யூல் 9 கொண்டு வராங்க, ஷெட்யூல் 10 கொண்டு வராங்க, ஷெட்யூல் 10 டிராஃப்ட் வெளியில் வருது, நிறைய எம்எஸ்ஓஸும் ஆப்ரேட்டர்ஸும் அவங்களோட கருத்துக்களை தெரியப்படுத்துகிறாங்க. தெரியப்படுத்தினோன்னே அந்த அமெண்ட்மெண்ட் வருது, அந்த அமெண்ட்மெண்ட்டில் நம்ம என்ன கேட்டோமோ சில லிபர்ட்டிஸ் அதில் கிடச்சிருக்கு. ஸோ அதன் காரணமாக தான் இன்றைக்கி ஐபிடிவியோட வேகம் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா இனி வரும் காலங்களில் அதிகமாக இருக்கும் எங்களோட ஆஸ்பெக்டில். இப்போ ஒரு எம்எஸ்ஓ ஐபிடிவி ஸ்டார்ட் பண்ணுறது ஈஸி, ஓகே, ஒரு எம்எஸ்ஓவாக இருக்காங்க அதெல்லாம் ஐபிடிவி ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஒரு ஐஎஸ்பியாக இருக்கிறீங்களும் ஐபிடிவி ஸ்டார்ட் பண்ணுறது கண்டிப்பாக. அப்போ அப்போ வந்து அப்படியே ஜியோலாம் ஓடிடி பேஸில் போயிருக்காங்க, ஜியோ ஏர்டெல்லாம். ஜியோ ஏர்டெல்லாம் ஓடிடி பேஸில் போகிறாங்கன்னா இந்த சென்ட்ரலைஸ்டு வே ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தடு தான். அவங்க வந்து கிளப்டாக அங்கங்கே வந்துட்டு கிளஸ்டர்டாக அங்கங்கே சர்வர்ஸை வச்சு மெயின்டைன் பண்ணுறதுன்றது அவங்களுக்கு டஃப்பான ஜாபாக இருந்திருக்கலாம். ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஓடிடின்ற விஷயம் வந்து என்டிஓவோட டேரிஃப் ஆர்டருக்குள்ளே வராது.
நீங்கள் ஓடிடியோட ப்ராடக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு நேஷனல் டாரிஃப் ஆர்டர் இருக்குது. அதாவது ஒரு சேனலில் எவ்வளோ ரூபாய்க்கு விற்கணும், எவ்வளோ ப்ரைஸ் லிமிட் கொடுக்கணும், அதில் எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுக்கணுன்றத ரெகுலரேட்டரி ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு. எதுக்கு? ஐபிடிவிக்கோ சேனலுக்கோ. ஆனால் ஓடிடிக்கு இது மாதிரியான எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. இப்போ ஒரு நேஷனல் ப்ரொவைடராக இருக்கிற நீங்கள் ஒரு மில்லியன்ஸ் ஆஃப் கனெக்ஷன்ஸ் வச்சுருக்கிறீங்கன்னு பொழுது ஓடிடி ப்ரொவைடர்ஸ் உங்களுக்கு ரொம்ப சீப்பான காஸ்ட்டில் கொடுப்பாங்க. அந்த காரணத்தினால தான் மேபி இது என்னோட ஆஸ்பெக்ட், அதன் காரணமா இவங்க இந்த ஓடிடி பேஸ்டு டெக்னாலஜிக்குள்ள போயிருக்கலாம். ஆமா, கஸ்டமருக்கு வந்து இந்த கேபிள் டிவியில பாக்குற அளவுக்கு எளிமையா என்னால பார்க்க முடியுமான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு என் வீட்டுல பார்க்க முடியல. அதை நான் ஃபீல் பண்றேன். நீங்க குன்றத்தூர்லயே வந்து ஒரு கஸ்டமர் வந்து ஆப்ரேட்டர் வந்து ஜியோ போனாங்க. ஜியோல இருந்து போயிட்டு ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் திரும்பி வந்தாங்க. அதுக்கு சொன்ன காரணம் என்னன்னா சன் டிவி போட்டா சன்டெக்ஸ்ட்ல போகுது, வரிசையா பார்க்க முடியல. நான் இங்க வரிசையா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்து பார்த்துட்டு பழக்கம் ஆயிட்டேன். விஜய் டிவி போட்டா ஹாட் ஸ்டார்ல போகுது. அதனால ஒரு நடுல ஒரு இது பேரியர் மாதிரி இருக்குது. அது ஒரு எல்லாத்துக்கும் தெரிய போகிற நவீன உலகத்துல ஒரு செகண்ட் டிலே ஆனாவே நம்ம வந்து நிச்சயமா அதுதான் மண்டைகளை குத்துற மாதிரி யோசிக்கும். இப்ப நான் தெளிவா சொல்றேன், நீ இப்போ நான் நீங்கள் கேள்வி கேட்குற இடத்துலேருந்து நீங்கள் பதில் சொல்கிற இடத்துக்கு வந்துட்டீங்க, ரைட்டா? இதனால தான் இந்த ஐபிடிவின்ற விஷயத்துக்கு ஒரு ஃபியூச்சர் இருக்குது. இதுவும் ஒரு ரோல் கண்டிப்பாக வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் ப்ளே பண்ணும். இது ஆப்ரேட்டருக்கு ஃபேவரபுளான ஒரு ரோலாக இருக்கும். இப்போது உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓடிடி ஆப்ரேட்டர் பேஸ் பண்ணி தொழில் பண்ணுதா? இல்லை. இல்லை. அப்போ ஆப்ரேட்டர் கேபிள் டிவி வச்சுருந்தாங்க, அனலாக் இருந்தது, டிஜிட்டல் வந்தது. இப்போ இவங்களுக்கு ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி கையில் கொடுக்கணும். அந்த அட்வான்ஸ் டெக்னாலஜி எதுவாக இருக்க முடியும் அடுத்த எதிர்காலம்? நீங்கள் இது குறையுது கூடுது இதெல்லாம் ரெண்டாம் பட்சம். ஏன்னா இங்கே லெவல் பிளேன்னு ஒன்று இருக்குது. ஓடிடிக்கு ஒரு லெவல் பிளே இருக்குது, நம்மளோட கேபிள் டிவிக்கு ஒரு லெவல் பிளே இருக்குது, ஐபிடிவிக்கு ஒரு லெவல் பிளே இருக்குது. இதில் டெக்னாலஜி படி பார்த்தீங்கன்னா இந்த ஓடிடி செக்டர்ஸ் வந்து ரொம்ப வேகமாக வளர்ந்துட்டாங்க. வேரல்ஸ் இதில் ஆப்ரேட்டருக்கான பங்களிப்பு கிடையாது. இப்போது கேபிள் டிவி டிஜிட்டல் சார்ந்த தொழில் தான் ஓடிடின்ற மாதிரியான பிரதிபலிப்பை உருவாக்கிட்டாங்க. இப்போ இந்த கேபிள் டிவியும் இந்த டிஜிட்டல் டெக்னாலஜியும் அப்டேட் ஆகணும். அப்டேட் ஆகிறதுக்கு இந்த ஆப்ரேட்டர்ஸோ இந்த எம்எஸ்ஓவோ அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு இருக்கிற ஒரே பிரதானமான இடமா இருக்கிறது ஐபிடிவி. ஸோ அதனால தான் இந்த ஐபிடிவி டெக்னாலஜியை நோக்கி நிறைய எம்எஸ்ஓஸ் வந்து இப்போ மூவ் ஆன் ஆகிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஆப் டிசைனரா ஒரு இந்த ஐபிடிவியும் இந்த டாக்டிவி ஐபிடிவியும் எப்படி? ஸோ இப்போ டாக்டிவி ஐபிடிவிக்கும் ஐபிடிவிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, நாங்கள் ஐபிடிவியோட சாஃப்ட்வேர் உருவாக்கும் போது எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சாஃப்ட்வேரை தான் உருவாக்குவோம். அதில் டிசைன்ஸ் வேணால் நாங்கள் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றுவோம். கான்செப்ட்ஸ் வந்து நெருக்கி ஒன்றாக இருக்கும். ஆனால் அந்த டாக்டிவியோட ஐபிடிவியில் என்ன அடிஷ்னலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்னா, இவங்ககிட்ட ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா இவங்ககிட்ட இன்றைக்கி கல்வி டிவி இருக்குது. இந்த கல்வி டிவியோட கண்டென்ட் வந்து டாக்டிவியே தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்த கண்டென்ட்டையுமே நம்ம அப்ளிகேஷனுக்குள்ளே ஒரு ஆர்டர் பண்ணி ஸ்டாண்டர்ட் 1, ஸ்டாண்டர்ட் 2, அதாவது கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3 போட்டு வெவ்வேறு சப்ஜெக்ட் வைஸ் பிரித்து நம்ம கொடுக்கறதுக்கான யூஐ நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இது வந்து இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, கல்வி டிவியை லைவாக பார்க்கும்பொழுது காலைல 9 to 10 ஒரு மாணவருக்கான ஒரு கிளாஸ் ஃபஸ்ட்டுக்கான ஒரு இது அப்படின்னா, அந்த டைமில் மிச்ச மாணவர்கள் அந்த கண்டென்ட்டை பார்க்க தேவையில்லை. ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஆன் டிமாண்ட் கண்டென்ட் நம்ம கான்செப்ட் இருக்கிறதுனால இந்த வீடியோ ஃபைல்ஸை சர்வருக்குள்ளே லோட் பண்ணி ஸ்டாண்டர்ட், அதாவது கிளாஸ் 1 அந்த மாணவர் எந்த சப்ஜெக்டை எந்த நேரத்தில் பார்க்கணுமோ அது அவரை செலக்ட் பண்ணி பார்த்துக்கிற முடியும். இதை டெய்லி பேசிஸில் அப்டேட் பண்ணவும் முடியும். இன்னைக்கு சேலத்துல ஒரு முதலமைச்சரோட மாநாடு நடக்குது, இல்ல ஏதாவது ஒரு உச்சி மாநாடு நடக்குது அப்படின்னா, சேலம் மக்களுக்கு இதை உடனடியா இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை சேர்க்க முடியும். அட்வர்டைஸ்மெண்ட்டை சேர்க்க முடியும்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி பூட்டப் அட்வர்டைஸ்மெண்ட்டாகவும் நம்ம கொடுக்கலாம், ஸ்பாட் அட்வர்டைஸ்மெண்ட்டாகவும் கொடுக்கலாம். இன்னைக்கு இந்த ஏரியாவில் கரண்ட் ஆஃப் ஷடவுன் அப்படின்ற மாதிரியான இதை நீங்கள் அந்த ஆஸ்பெக்டில் எடுத்துகிட்டு போகணும்னா, இன்றைக்கி ஒரு ஷடவுன் இல்லை ஒரு எமர்ஜென்சினே கூட வச்சுக்கலாம். ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா கூட நீங்கள் பாக்ஸ் ஆன் பண்ணும்போது இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்துட்டு தான் உள்ள போகும். அப்போ நீ கேட்கலாம், இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை எனக்கு வந்து கஸ்டமராக வந்து எனக்கு ஒரு அழுத்தத்தை உண்டு பண்ணாத, எப்போ பாரு இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்துக்கிட்டே இருக்கணும்ன்ட்டு. ஒரு அப்ளிகேஷன் இருந்தால் அதுக்கு ஒரு லோடிங் டைம் இருக்கும், ஒரு 10 to 20 seconds இருக்கலாம். இந்த 10 to 20 seconds மேக்ஸிமம் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் போகிற நேரத்திலேயே பின்னாடி அந்த அப்ளிகேஷன் வந்து லோட் ஆகி ஹோம் ஸ்க்ரீனுக்கு வந்து. இந்த டாக்டிவி ஐபிடிவி பற்றி கேபிள் டிவி ஆப்ரேட்டர்கள் மற்றும் தொழிலாளர் சங்க தலைவர் ஜீவா அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த டாக்டிவி ஐபிடிவிக்கு சர்வர்லாம் வந்து ரெடியாக இருக்குது, இன்னும் அப்ரூவல் வாங்கி வெளிவரது மட்டும்தான் மிச்சம். அதை கூடிய சீக்கிரத்தில் இதுக்கான ஸ்டெப்பை நாங்கள் விரைவாக எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஜியோ ஃபைபர், ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் இவர்களுக்கு போட்டியாக தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி
நிறுவனம் டாக்டிவி ஐபிடிவி மூலமா தன்னுடைய வாடிக்கையாளர்களை அடுத்த கட்ட தொழில்நுட்ப பரிணாம வளர்ச்சிக்கு எடுத்து செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பாலானோட நம்பப்படுது. ஜியோ ஏர்டெலுக்கு போட்டி தான் நாங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டிவி வந்து உறுதியாக வந்து இந்த ஃபீல்டில் இருக்கிறீங்களா, அந்த ஃபீல்டில் இருக்கிறீங்களா நல்லா நேரடியாக பார்க்க முடிஞ்சது. இப்போ இதே வீடியோவில் இதுக்கு முன்னாடி சாஃப்ட்வேர் டெவலப்பர் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருப்பாங்கல்ல, அது அவர்கள் மட்டுமே கிடையாது, இன்னும் மூன்று நிறுவனங்கள் கிட்ட தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி வந்து ஐபிடிவிக்கான சாஃப்ட்வேர்லாம் எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கன்சல்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது மட்டுமே ஃபைனல் கிடையாது, இன்னும் பல நிறுவனங்களோட அவர்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. எது எப்படியோ தனியார் நிறுவனமான விகேடிசிஎல் இவர்கள் எல்லாமே ஐபிடிவியில் இப்போ கால் ஊன்ற ஆரம்பிச்சிட்டாங்க. இதே டைமிங்கில் வந்து தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனமும் கால் ஊன ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து கேபிள் டிவியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பாலானோட நம்பப்படுது. ஐபிடிவி பற்றி நாமளே நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் ஐபிடிவி சம்மந்தப்பட்டதாக. அந்த நிறுவனம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேற ஒரு மாநிலத்தை சார்ந்த நிறுவனம். அந்த வீடியோவில் நம்ம நல்லா சொல்லியிருப்போம், அந்த ஐபிடிவி ரன் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக இன்டர்நெட் தேவை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் டாக்டிவியில் இருக்கிறவங்களோட கான்ஃபிடென்ட் எப்படியே இருக்குன்னா, எங்களுக்கு வந்து இன்டர்நெட்டே கட் ஆனாலும் எங்களுடைய ஐபிடிவி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரன் ஆகிட்டே தான் இருக்கும். இன்டர்நெட் இருக்கணுங்கிற தேவையில்லை, இன்டர்நெட் பேக் எக்ஸ்பயர் ஆனாலும் தேவையில்லை. கேபிள் டிவியை வந்து ஐபிடிவி வழியாக அவர்கள் இன்டர்நெட் இல்லாமல் பார்க்கலாம். முக்கியமாக கல்வி சேனலில் ஒரு 10th படிக்கிற பிள்ளைங்களோ 6th படிக்கிற பிள்ளைங்களோ தனக்கு பிடிச்ச ஸ்டாண்டர்டை எப்போ வேணாலும் எடுத்து பார்த்துக்கலாம், அதுக்கு இன்டர்நெட் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இது வந்து தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனத்துக்கு பெரிய பலமாக பார்க்கப்படுது. இதை வந்து அந்த டாக்டிவி ஐபிடிவி அந்த டீம் இருப்பாங்கள்ல அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக நினைக்கிறாங்க. இந்த கல்வி சேனல் வந்து அவர்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, எது எப்படியோ இதுக்கப்புறம் வந்து ஃபைபர் தான் ஆதிக்கம் செலுத்தும், கோஆக்சியல் கேபிள் டெக்னாலஜிலாம் அப்படியே வந்து டீக்ரேட் ஆகிட்டு ஃபைபர் மட்டும்தான் ஆதிக்கம் செலுத்தும், அது சிட்டியோ ரூரல் ஏரியாவோ அதெல்லாம் கணக்கு கிடையாது, இதுக்கப்புறம் ஃபைபர் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆணித்தரமாக சொல்லலாம். உங்களுக்கு இந்த வீடியோ சம்மந்தப்பட்ட நிறைய டவுட்ஸ்லாம் இருந்தது அப்படின்னா எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இந்த நிறுவனத்தை சார்ந்து இருக்கிறீங்களை வச்சே வீடியோ பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை நிவர்த்தி பண்ண முயற்சிக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் அன்பு டிவியுடன்.